இதை விட கொடுமை என்னன்னா அடுத்த வரி சொன்னாங்க, இது நடக்கும்போது அந்த பொண்ணு சத்தம் போடல, அதனால் அது சம்மதமாக கருதப்படுகிறது. ஏன்னா அவர் ஒரு தலித் பெண், உள்நோக்கம் இல்லாமல் ஒருவர் ஜாதி பெயரை சொல்லி திட்டினால் அது வந்து இந்த சட்டத்துக்கு கீழே வராதாம். ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த அந்த பெண்ணை உயர் ஜாதியை சார்ந்தவங்க எப்படி பாலியல் வன்கொடுமை, கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருப்பாங்க என்று கேள்வி கேட்டார்கள். அவர் தொடர்ந்து போராடி கொண்டே இருந்தார். ஆனால் அம்பேத்கர் இந்தியானா என்னையான்னு கேட்ட அவர் சொல்லுகிறார், ஜாதிகளின் தொகுப்பு தான் இந்தியா, ஜாதி இல்லை, கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை கிழிச்சிட்டா ஜாதி கிழிஞ்சிரும் நீங்கள் பாதி பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. சாணி குவியல்களை வைத்து அரண்மனையை கட்டுவதற்கு சமம். அப்போ பிஜேபி அரசு மிகப்பெரிய அரண்மனையை கட்டி இருக்கிறது, அதில் மாற்று கருத்தை இல்லை. ஆனால் அந்த நாடாளுமன்ற கட்டிடம் என்பது சாணி குவியல்களால், ஜாதி மதம் பாசிசம் பெண்ணடிமைத்தனம் என்ற சாணி குவியல்களால் கட்டப்பட்ட கட்டிடம். மிகப்பெரிய அளவில் பழங்குடியின சமூகத்தை சார்ந்தவரை நாங்கள் குடியரசுத் தலைவராக ஆக்கியிருக்கிறோம் என்று பெருமை பேசினார்கள். நாமுமே உள்ளபடி மகிழ்ந்தோம். சரி, ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை? நாடாளுமன்ற கட்டிடம் திறக்கப்படுகிறது, ஆனால் அதில் ஒரு குடியரசுத் தலைவர் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார், ஜாதியின் பெயரால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் இதுவும் அப்பட்டமான தீண்டாமை கொடுமைதான், அப்பட்டமான ஜாதிய வன்கொடுமைதான். இந்த SC ST மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் என்பது வரலாற்று ரீதியாக பார்த்தால் யாரெல்லாம் சனாதனத்திற்கு எதிராகவோ அல்லது பார்ப்பனியம் அவர்களை கொடுமைப்படுத்திய போது கேள்வி கேட்பதற்கு துணிந்தார்களோ அவர்கள் மீது காலம் காலமாக வன்கொடுமைகள் நிகழ்த்தப்பட்டு கொண்டுதான் இருந்தன. அப்படி இந்த வன்கொடுமைகள் அதிகமாகின்ற போது ஒரு ஜனநாயக சமூகத்தில் குறிப்பிட்ட ஒரு பிரிவினரை மனிதராக கூட இந்த சமூகம் நடத்தாது என்று சொன்னால் இதை எதிர்த்து போர் தொடுத்தே ஆக வேண்டும் என்ற சூழல் எழுகிறது. அந்த சூழலில்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ஜாதிய சமூகத்தை பற்றிய ஆய்வுகளை நடத்துகிறார். நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஜாதி ஒழிப்பு களத்தில் நிற்கக்கூடியவர்கள் அம்பேத்கருடைய பார்வையிலிருந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜாதிய கட்டமைப்பை வாசிக்க தவறினால் சரியான புரிதல் நமக்கு ஏற்படாது. இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனால் இந்தியா அப்படின்னா என்னன்னு கேட்டால் நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க. இந்தியா என்பது காவிரியும் கங்கையும் புனித நீர்களும் ஓடக்கூடிய நதிகள் ஓடக்கூடிய ஒரு நாடு, இது பாரத தேசம், இது புனிதமானது, அப்படி இப்படின்னு நிறைய பெருமைகளை சொல்வார்கள். ஆனால் அம்பேத்கர் இந்தியானா என்னையான்னு கேட்டால் அவர் சொல்லுகிறார், ஜாதிகளின் தொகுப்பு தான் இந்தியா, இந்தியாவணி ஆகா ஓகோ அப்படி இப்படின்லாம் சொல்லாத, ஜாதிகளின் தொகுப்பாக இந்தியா இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஜாதி இருக்குது அப்படின்றதை பேசுவதற்கோ ஒப்புக்கொள்வதற்கோ நமக்கு ஒரு அச்சம் வருகிறது. ஜாதி இல்லை, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை கிழிச்சிட்டா ஜாதி கிழிஞ்சிரும் நீங்கள் பாதி பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஓபிசி மக்கள் SC ST மக்கள் இணைந்து சனாதனத்திற்கு எதிராக போர் தொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ஃபாசிசத்திற்கு எதிராக BJPக்கு எதிராக போர் தொடுக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ஏன்னா இந்த சட்டம் வந்துருச்சு. இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பில் அன்றைக்கு ஐயா இளைய பெருமாள் அவர்களுடைய முயற்சியில் இந்த சட்டம் வந்து ஒரு முழு வடிவத்தை பெறுகிறது. அது முழு வடிவம் பெற்ற பிறகு கூட உச்சநீதிமன்றத்தில் இருந்த சனாதனிகள் பார்ப்பனிய சிந்தனை வாய்ந்த நீதிபதிகளால் இந்த சட்டம் முடக்கப்படுகிறது. அப்போ என்ன நீர்த்து போக செஞ்சாங்கன்னு சொன்னால், தவறு செய்கிறார்கள் என்று தெரிகிறது, ஜாதிய மனநிலையில் பேசுகிறாங்கன்னு தெரியுது, ஆனால் அவர்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் முன்ஜாமீன் வழங்கலாம், நீங்கள் வந்து அரசு ஊழியர்கள் நிறைய இதில் பாதிக்கப்படுறாங்க, எனவே அரசு ஊழியர்களை உடனடியாக கைது செய்யக்கூடாது, இதெல்லாம் விட கொடுமை என்னன்னு கேட்டால் விசாரணைக்கு பிறகுதான் நீங்கள் வந்து FIR போடணும், கிரிமினல் ப்ரொசீஜர் கோடையே வாசித்தாலும் அதை உள்வாங்காத நீதிபதிகளை எல்லாம் நாம் பெற்றிருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில்தான் நாம் சட்ட போராட்டமும் நடத்த வேண்டியது இருக்கிறது, சமூகத்தையும் மாற்ற வேண்டியிருக்கிறது. இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா எத்தனையோ சட்டங்களை நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று BJP அரசு நாசகர சட்டங்களையும் திட்டங்களையும் கொண்டு வருகிறார்கள். அதெல்லாம் எதை வச்சு பெருமை பேசுகிறாங்கன்னா இந்தியா பாரதம் பாரத நாடு பாரத தேசம்னு பெருமை பேசுகிறாங்க. ஆனால் அம்பேத்கர் சொல்லுகிறார், நீங்கள் ஜாதிய கொடுமைகளுக்கு எதிராகவோ ஜாதிய வேற்றுமைகளுக்கு எதிராகவோ இன வேற்றுமைகளுக்கு எதிராகவோ பாலியல் நீதிகளுக்காக பெண்களுக்கான சட்டங்களை இயற்றாத வரை எத்தனை சட்டங்களை இந்த அரசமைப்பு சட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் நிறைவேற்றினாலும் அது அனைத்தும்
சாணி குவியல்களை வைத்து அரண்மனையை கட்டுவதற்கு சமம். அப்ப பிஜேபி அரசு மிகப்பெரிய அரண்மனையை கட்டி இருக்கிறது, அதில் மாற்று கருத்தே இல்லை. நாடாளுமன்ற கட்டிடத்தை கட்டி இருக்கிறது, மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அந்த நாடாளுமன்ற கட்டிடம் என்பது சாணி குவியல்களால், ஜாதி மதம் பாசிசம் பெண்ணடிமைத்தனம் என்ற சாணி குவியல்களால் கட்டப்பட்ட கட்டிடம். எந்த சமூக நீதியை பாதுகாப்பதற்காக தந்தை பெரியார் காங்கிரஸை விட்டு வெளியேறினாரோ அதே சமூக நீதியை இன்றைக்கு காங்கிரஸ் தன்னுடைய கொள்கையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்பது அனைவரும் மகிழத்தக்க ஒரு செய்தி. இது ஒரு நல்ல ஒரு மாற்றம். சமூக நீதி என்பது ஜாதி ஒழிப்பில்தான் அடங்கி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு மூன்று செய்திகளை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன், நேரத்தின் அருமை கருதி. முதல் செய்தி, இந்த ஜாதியை கொடுமைகளை பொறுத்தவரை நிறைய பேர் என்னை கேட்பாங்க, நிறைய பொய் வழக்கு போடுறாங்க, அதனால இந்த சட்டம் இருக்கக்கூடாது. வெளிப்படையாக பேசணும்னா இந்த தான் இவங்க முதன்மை காரணமாக இவங்க நீர்த்து போக எதை சொல்கிறாங்கன்னா பொய் வழக்குகள் வருது, இஷ்டத்துக்கு வழக்கு போடுறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் இது நாள் வரை அப்படி எத்தனை பொய் வழக்குகள் போடப்பட்டது, எத்தனை பொய் வழக்குகள் தான் இன்று நிரூபிக்கப்பட்டதுன்றதற்கான தரவுகளோ அல்லது டேட்டாவோ கிடையாது. விசாகா வழக்கு எல்லாருக்கும் தெரியும். விசாகா வழக்குனாலே அவங்க எப்படி சுருக்கி பார்க்குறாங்கன்னா, பணியிடங்களில் நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக ஒரு கமிட்டி அமைக்கலாம், அதுதான் விசாகா கமிட்டின்னு. யாரால் அந்த கமிட்டி அமைப்பதற்கான தூண்டுகோலாக யார் இருந்தா அதுதான் முக்கியம். ராஜஸ்தான் மாநிலத்தில் ஒரு பட்டியலின வகுப்பை சார்ந்த பன்வாரி தேவி என்ற ஒரு அலுவலர், அந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடியவர்களுடைய உரிமைகளுக்காக பேசுகிறாங்க. அவர்களை அங்கே இருக்கக்கூடிய தங்களை தாங்களே உயர்ந்த ஜாதியாக நினைத்து கொள்ளக்கூடியவர்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிடுறாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு பெண்ணை ஒரு அலுவலரை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்கிறாங்க, செய்த பிறகு அந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது. நீதிமன்றம் என்ன தெரியுமா சொல்லுச்சு, எப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு இந்த எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்வதற்கு துணையாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இது ஏதோ பேசிட்டு கலைந்து போகக்கூடிய கூட்டமாக இருக்கக்கூடாது என்பதால் உங்களுடைய சிந்தனைக்காக சொல்லுகிறேன். அப்போ நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்ணை உயர்ஜாதிக்காரவங்க அவர்களுடைய மொழியில் கற்பழிப்பதற்கு சாத்தியமில்லை. ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த அந்த பெண்ணை உயர்ஜாதியை சார்ந்தவங்க எப்படி பாலியல் வன்கொடுமை கூட்டு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருப்பாங்க என்று கேள்வி கேட்டார்கள். அவர் தொடர்ந்து போராடி கொண்டே இருந்தார், அவருடைய கணவர் தாக்கப்பட்டார். இது ஒன்று. ரெண்டாவது, மகாராஷ்டிரா மாநிலத்தில் மதுரான்னு ஒரு பொண்ணு, 16 வயது சிறுமி, அவங்க அண்ணனோட காவல்துறைக்கு போகிறாங்க, காவல் நிலையத்துக்கு. அவங்க அண்ணனை வெளியே போக சொல்லிட்டு 2 காவல்துறை அதிகாரிகள் அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்க. இந்த வழக்கும் நீதிமன்றத்துக்கு போனுச்சு. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, அந்த நீதிபதிகள் மிகப்பெரிய அளவில் அரசமைப்பு சட்டத்தை காக்கக்கூடியவர்கள், இந்தியா என்ற புனிதத்தை காக்கக்கூடியவர்கள், இவர்களை நம்பிதான் வழக்குகள் நீதிமன்றத்துக்கு போகுது. அந்த நீதிபதிகள் சொன்னார்கள், ஏற்கனவே இந்த ஒரு பொண்ணு காதலிக்குது ஒரு பையனை, காதலிக்கக்கூடிய ஒரு பெண் நிச்சயம் கற்பு ஒழுக்கம் இருக்கக்கூடியவராக இருக்க மாட்டாள், அதனால் இது வந்து அந்த பொண்ணுடைய சம்மதத்தோடு நடந்திருக்கும். இதை விட கொடுமை என்னென்னா, அடுத்த வரி சொன்னாங்க, இது நடக்கும்போது அந்த பொண்ணு சத்தம் போடலை, அதனால் அது சம்மதமாக கருதப்படுகிறது. ஏன்னா அவர் ஒரு தலித் பெண். இவ்வளவு ஒரு கொச்சையான ஒரு வாதத்தை, இவ்வளவு கேவலமான அருவறுக்கத்தக்க தீர்ப்புகளை தலித்துகளுக்கு எதிராக தொடர்ந்து நீதிமன்றங்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ வரைக்கும் அது நடக்குது. ரொம்ப வருஷம் முன்னாடி போவேணாம், 2018 ஒடிசா நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க. என்ன தீர்ப்புனா, இந்த எஸ்சிஎஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் பெயரால் ஒருவர் மீது வழக்கு பதியப்படுகிறது, என்னுடைய ஜாதியை சொல்லி திட்டாருன்னு. அதுக்கு நீதிமன்றம் என்ன தெரியுமா சொல்லிச்சு, எனக்கு உண்மையாகவே அது புரியலை, என்ன நீதிபதி சொன்னாருன்றது இப்போ வரைக்கும் எனக்கு புரியலை. உள்நோக்கம் இல்லாமல் ஒருவர் ஜாதி பெயரை சொல்லி திட்டினால் அது வந்து இந்த சட்டத்துக்கு கீழே வராதான். ஒருத்தர் பேர் ஜாதி பேரை சொல்லி திட்டுறன்றதே உன்னுடைய ஜாதிய மனநிலை தானே, அது எந்த ஜாதியாக வேணா இருந்துட்டு போகுது. அவருடைய ஜாதியை சொல்லி கெட்ட வார்த்தையில் உன்னால் திட்ட முடிகிறதுன்னு சொன்னால் அது உன்னுடைய பார்ப்பனிய சனாதன இந்துத்துவ மனநிலை தானே, அந்த மனநிலை உள்நோக்கம் இல்லாமல் எப்படி இருக்கும். இந்த தீர்ப்பை உச்சநீதிமன்ற ஒரு தீர்ப்பை மேற்கோள் காட்டி ஒடிசா நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. இது நீதிமன்றத்துக்கு போன வழக்குகள். இந்த வழக்குகள் எல்லாம் பார்த்தாலே அடுத்து என்ன ஆகிடும்னா, நீதிமன்றத்துக்கு போனாலும் இதான் நடக்க போகுது, இதுக்கு நம்ம அமைதியாகவே இருந்துடலாம் என்ற நிலையை
மக்களுடைய மனதில் ஏற்படுத்த செய்கிறார்கள். இந்த நாட்டில் நீ மதம் மாறலாம், இன்னைக்கு இந்துவா இருக்கம்னா எனக்கு பிடிக்கல, இந்து மதத்தில் ஜாதி இருக்கு, வர்ணாசிரமம் இருக்கு, என்னை அடிமையா வச்சிருக்கிற, எனக்கு பிடிக்கலன்னு நான் கிறிஸ்தவரா மாறலாம், கிறிஸ்தவராக இருக்கக்கூடிய ஒருவர் எனக்கு இங்க இருக்கக்கூடிய நடைமுறை பிடிக்கலன்னு இஸ்லாமியரா மாறலாம், இஸ்லாமியரா இருக்க ஒருவர் இந்துவா மாறலாம், ஆனால் இங்கே ஜாதி மாற முடியாது. இதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய பிஜேபி அரசு எப்படியெல்லாம் ஜாதிகளாக இந்த மக்களை கூறு போட்டு அரசியல் ஆதாயம் அடைவதற்கு துடித்து கொண்டிருக்கிறது, அதுதான் இன்றைய நிகழ்ச்சியினுடைய நோக்க உரையாக நோக்க கருத்தாக நமக்கு இருக்கணும். இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு போர் என்பது மிகப்பெரிய அளவில் விளிம்பு நிலை மக்களை, பட்டியலின மக்களை, பழங்குடியின மக்களை, நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்ற போர்வையை, என்ற ஒரு பார்வையை வடமாநிலத்தில் ஏற்படுத்தி அவர்களை ஒரு வாக்கு வங்கியாக, மக்களை மனிதர்களாக பார்க்காமல் ஓட்டாக பார்க்கக்கூடிய அரசியலை இன்றைக்கு பிஜேபி அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு எதிராக அவர்களுடைய ஜாதிய அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்வதற்கு நிறைய நான் சொல்ல தேவையில்லை. ஒரு பழங்குடியின, ஒரு மிகப்பெரிய அளவில் பழங்குடியின சமூகத்தை சார்ந்தவரை நாங்கள் குடியரசுத் தலைவராக ஆக்கியிருக்கிறோம் என்று பெருமை பேசினார்கள். நாமுமே உள்ளபடி மகிழ்ந்தோம். சரி, இந்த அளவிற்கு ஒரு பழங்குடியின பெண் முதல் முறையாக குடியரசுத் தலைவராக வந்திருக்கிறார்னு சொல்லி, ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை? நாடாளுமன்ற கட்டிடம் திறக்கப்படுகிறது, அது வந்து எவ்வளவு பெரிய அரசியல் என்பது பேச வேண்டிய தனி செய்தி. ஆனால் அதில் ஒரு குடியரசுத் தலைவர் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார், ஜாதியின் பெயரால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் இதுவும் அப்பட்டமான தீண்டாமை கொடுமைதான், அப்பட்டமான ஜாதிய வன்கொடுமைதான். ஆனால் அதை பிஜேபியில் இருக்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்ளாமல் இன்னும் தேசபக்தி என்ற பெயரில் அங்கே அமைதி காக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களையும் திருத்த வேண்டிய பணி நமக்கு இருக்கிறது. எனவே இந்த ஜாதி ஒழிப்பு என்பதோ அல்லது ஒரே நாளில் ஒரே நிமிடத்தில் இங்கிருக்கக்கூடிய 2000 ஆண்டு காலமாக மூளையில் ஏற்றப்பட்ட ஒரு சிந்தனையை ஒருவரிடத்திலிருந்து நீக்குவது, அகற்றுவது என்பது சுலபமான எளிமையான காரியம் அல்ல. ஆனால் நிச்சயம் சாத்தியப்பட முடிந்த காரியம். இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை, இனி வரக்கூடிய தலைமுறை ஜாதி என்பதை அசிங்கமானதாக, அருவறுக்கத்தக்கதாக பார்க்கக்கூடிய மனநிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும். அது எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, நாங்கள் அவங்க இவங்க அதில் பிறந்தோம் இதில் எதாக இருந்தாலும் சரிப்பா, ஜாதின்றதே அசிங்கம்தான். பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது என்பதற்காக கீழே கிடக்கக்கூடியதை எடுத்து மேலே பூசிக்க முடியாது. அப்போ சொல்வதற்கோ பேசுவதற்கோ அழகாக மிகப்பெரிய அளவில் கவர்ச்சிகரமாக இருக்கிறது என்பதற்காக ஒரு மலத்தை எடுத்து மேலே பூசிக்க முடியாது. அப்படிதான் ஜாதி, அது எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி என்ற புரிதலை இன்றைய தலைமுறை, வரக்கூடிய தலைமுறையில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும், எல்லா இளைஞர்களுக்கும் ஏற்படுத்தப்பட வேண்டியது. இன்னும் எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால் அவர்களை மனிதப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தொடரக்கூடிய இந்த பட்டியலின பழங்குடியின மக்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு எதிராக நிச்சயம் தொடர்ந்து குரல் எழுப்ப வேண்டும். சம்பவங்கள் நடக்கின்ற போது மட்டும் பேசாமல் இதை தொடர்ந்து சமூகத்தில் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். இங்கு ஏராளமான வழக்கறிஞர்கள் இருக்கிறோம், காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்த வழக்கறிஞர்கள். இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெறுகிற போது தொடர்ந்து அந்த மக்களுக்காக நாம் நிற்க வேண்டும் என்ற உறுதியையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதில் எஃப்ஐஆர் போடுறதுக்கு தாமதமாகுதுன்னா ஏன் நீ போடலை என்ற கேள்வியை கேட்பதற்கான உரிமை நமக்கு இருக்கிறது. அதே போல் அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக காவல்துறை அதிகாரிகள் செயல்பட்டால் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குரல் எழுப்புவதற்கான உரிமை நமக்கு இருக்கிறது. இந்த அனைத்து உரிமையையும் இந்த சட்டம் கொடுத்திருக்கிறது. எனவே இந்த சட்டத்தில் ஏதாவது குறைகள் இருக்கிறது என்று யாராவது சொன்னாலும் கூட சட்டம் நமக்காக இருக்கிறது என்பதை நாம் நன்றி உணர்வோடு நினைத்து பார்க்க வேண்டும். இந்த சட்டத்தை வலிமைப்படுத்துவது என்பது முக்கியமானதாக இருந்தாலும் கூட இருக்கின்ற சட்டத்தை பயன்படுத்தி தொடரக்கூடிய வழக்குகளை எப்படி உடனடியாக தீர்வை காண்பதற்கு பயன்படுத்த வேண்டும் என்ற உரையாடலை இந்த கருத்தரங்கம் தொடர்ந்து பேசட்டும்.